because we are kings and our words matter. மாறிடார் எம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாளுமே. கல்வாரி சீலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பீதே. மாறிடார் எம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாளுமே. சந்திக்க ஆ இயேசுவின் மகா
வேலை செய்து எழுது என்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வெள்ளை தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். இயேசுவின் அன்பு மாபெரும் அன்பு, அப்படி கிருபை பெரிய கிருபை, அதை கொண்டாடுகிறோம். ஆராதனைங்கிறது அவர் நம்ம இடத்துல காண்பித்த அந்த அன்பு, இரக்கம், இதையெல்லாம் கொண்டாடுகிற நேரம். நாம் கொண்டாட்டத்தின் மக்கள், அதனால தான் இங்கே வந்து உம்மன்றக்கூடாது. இங்கே வந்து இயேசுவை கொண்டாட வேணும். அவர் கொடுத்த இந்த வாழ்வு, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவரால் உண்டாயிருக்கிற, நமக்கு உண்டாயிருக்கிற மேன்மை எல்லாத்தையும் எண்ணி பார்த்து அவரை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். தூயா தூயா எம் ஏசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பேருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா தூயா எம் ஏசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பேருக, நாம வாழ்க்க பேருக, துதிகளை பாத்தியரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா தூயா எம் ஏசு நாதா, உம் நாம வாழ்க்க பேருக, துதிகளை பாத்தியரே, துதிகள் உமக்கு தந்தோ. வின் துரந்தி மண்ணில் வந்தி, மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தி சாபமானி, பாவம் சுமந்தி சாபமானி, பாதம் பணிந்திடுவோ. தூயா தூயா எம் ஏசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பேருக, தூயா தூயா எம் ஏசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பேருக, துதிகளை பாத்தியரே, துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி, சாத்தானை போர்க்கடித்தி, நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்தம் தொழுதிடுவோம். தூயா எம் ஏசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பேருக, துதிகளை பாத்தியரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா தூயா எம் ஏசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பேருக, துதிகளை பாத்தியரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவி மண்ணில் நிற்பி, மார்போடு
Parisuttar, 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 Parisuttar.
கல்வாரி சிலுவை அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. பாவிகளாக இருந்த நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக தூரமாக இருக்கிற நம்மை கிட்டி சேர்த்திருக்கிறது. ஸ்தோத்திரம்.
யாருமே செய்ய முடியாதது, மீதியெல்லாம் எல்லாரும் செய்யலாம். இது யாராலையும் செய்ய முடியாத ஒன்று. பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்க முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவர் பண்ணியிருக்கிறார், கல்வாரி மரணத்தினால் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அந்த பரலோக தகப்பன் தான் சொல்றார், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், இதுக்கு அவ்வளவுப்படாது. உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் பரலோக பிதா அறிந்து வைத்திருக்கிறார். இந்த காலை வெளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பரலோக தகப்பன் ஒருத்தர், அவர் உங்கள் தேவைக்கெல்லாம் கண்ணை மூடிக்கிறவர் அல்ல, கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர் அல்ல, அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை பார்க்குறாரு, தெரியும் அவருக்கு ஏற்கனவே. நீங்கள் கேட்க முன்னாலே அவருக்கு தெரியும். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். எல்லாரும் காரணம் வைத்து நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தா, ஸ்தோத்திரம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கல்வாரி மரணம் எந்த மனுஷன் எங்களுக்கு செய்ய முடியாத ஒன்றை செய்திருக்கிறார். தேவகுமாரன் மனுஷனாய் வந்து எங்களுக்கு இதை செய்திருக்கிறார். யாருமே செய்ய முடியாததை நீ செய்து முடித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். எங்களை பிள்ளைகளாக்கி இருக்கிறீர், நீதிமான்களாக்கி இருக்கிறீர், பாவங்களை எங்களை கழுவி இருக்கிறீர், சுத்தமாக்கி இருக்கிறீர். எங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். புதிய எதிர்காலத்தை நீர் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. மனக்கண்கள் எனக்கு பிரகாசம் அடையட்டும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் சகல சத்தியத்துக்களை நடத்துகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறதே. அப்பேற்பட்ட ஒரு விடுதலை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு உண்டாகட்டும், வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். உமக்கே கனமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எபிரேயர்களின் 9:12-13 வாக்கியங்கள். வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் இரத்தத்தையும் குறித்து நினைவு கூறும்படி, இதை ஆசரிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதை ஆசரிக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் என்னவெல்லாம் செய்தாரோ அதை இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் அவர் உண்டி பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் நினைவு கூர்ந்து இன்றைக்கும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துடைய இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு, ஊழியம் செய்கிறனா வாழ்வதற்கு, நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளிற சுத்திகரித்த இரத்தம் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சிந்தப்பட்ட எல்லா இரத்தமும் அவருடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியவில்லை. அவர்கள் மகா பரிசுத்த சூழல கிருபாசன தண்டியில் யாரும் செல்ல முடியவில்லை. ஆசாரியன் மாத்திரமே வருஷத்துக்கு ஒரு முறை, அதுவும் நடுக்கத்தோடு கூட அவன் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஜனங்கள் உள்ளே செல்ல முடியாது. ஆனால் நமக்கோ நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் கழுவியிருக்கிறபடினாலே, நம்முடைய பாவம் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே, நம்முடைய கிருபாசன தண்டியிலே நாம் தைரியமாக போக முடியும். இந்த இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த இரத்தம் நம்முடைய ஆவியும் ஆத்மாவையும் கூட சுத்திகரித்திருக்கிறது. ஆகையினாலே கர்த்தர் நம்முடைய பாவங்களை நினைப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. அது மாபெரும் ஒரு சிலாக்கியம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதில்லை, நம்முடைய வியாதிகளிலிருந்து நாம் குணமானது மட்டுமல்ல,
நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபாசனத்திலே தைரியமாய் சென்று ஜெபிக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவனே நமக்குள்ளே வந்து அவர் குடியிருக்கிறார். இந்த சாக்கியம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்கவில்லை, அந்த உடன்படிக்கையில் அது உண்டாக்கப்படவில்லை. கிறிஸ்துவனுடைய விளையாட்டு ரத்தம் நமக்கு அதை செய்திருக்கிறது. இந்த காலைவேளை எண்ணி பார்க்க வேண்டாம், இன்றைக்கு எப்படி ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிறது என்று கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொன்னால், இந்த ரத்தம் நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ரத்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. இந்த ரத்தம் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த ரத்தம் நம்மை குறித்து நன்மையானவளை பேசுகிறது என்று வசனத்தில் பார்க்கிறோம். அதனால் எந்த சமயத்திலேயும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறது என்று வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கும் போய் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டியில் போய் சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்து இன்றைக்கும் அவர் நம்ம கல்வாரியிலே உண்டு பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பது ஒரு மாபெரும் சாக்கியம். இந்த காலவெளியில் இந்த பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த மாபெரும் கிருபை. கர்த்தருடைய அன்பை எண்ணி ஸ்தோத்திரத்தோடு இந்த பந்தியில் பங்கெடுப்போம். முதல்ல ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு எல்லாருக்கும் பரிமாறி முடிந்த பிறகு நான் எல்லோரையும் எழுந்து நிற்க சொல்வேன். எழுந்து நின்றவுடன் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அனுசரிப்போம். அதனால் அப்பவும் ரசமும் எடுத்து கையில் வைத்து கொள்ளுங்கள், காத்திருங்கள் எல்லோரையும் எழுந்து நிற்க சொல்லுகிற வரைக்கும். பிறகு ஒன்றாக நாம் அனுசரிப்போம். எல்லோரும் கண்ணில் முடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையின் மூலமாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த மீட்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். காளை வெள்ளாட்டுக்கடா என்பவர்களின் ரத்தம் அல்ல, உடைய குமாரனுடைய சொந்த இரத்தத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையாய் நாங்கள் இருக்கிறோம். உடைய சொந்த இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டீர், ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டீர். ஸ்தோத்திரம், ஸ்துதி ஸ்தோத்திர தேரெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக மெய்யாகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். ஆவி ஆத்மா சரீரத்தில் எங்களுக்கு தேவையான அத்தனையும் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் இதில் பங்கெடுக்கிற நாங்கள் வெறும் இந்த அப்பத்தை ரசத்தும் அல்ல, நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின எல்லாவற்றிலும் எங்களுக்கு பங்குண்டு என்பதை உணர்கிறோம். அதை எல்லாவற்றையும் சொந்தம் பாராட்டுகிறோம், எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. அவை அத்தனையும் பூசித்து குடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அது எங்களுடையதென்று எடுத்துக்கொள்கிறோம். உமக்கு எல்லா கனமை மித்துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே.
செய்தி எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நம் எல்லாரும் நம்முடைய உள்ளங்களை ஏறெடுத்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின இந்த மீட்புக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பிள்ளைகளாக்கின், நம்மை பிள்ளைகளாக்கின் அவருடைய கிருபைக்காக, அவருடைய அந்த மாபெரும் அன்பு, கல்வாரி சிலுவையில் காட்டினார் அந்த அன்புக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் கொடுத்த அத்தனை ஈவுகள், ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஓ முக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய கல்வாரி அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. அதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. எங்களை அன்பு கூர்ந்தீர், பாவிகளாக இருக்கையிலே எங்களை அன்பு கூர்ந்தீர், எங்களை பிள்ளைகளாக்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது இந்த காலை வேளையில் நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எதே எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இது என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம் கர்த்தாவே. இது பாக்கியம், இதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்தீரே, சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறதே. எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவர் என்பது அதன் மூலமாய் காண்பித்தீரே. ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, தெய்வீக சுகத்தையும், தேவ ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நாம் உட்காருவோம். ஏஞ்சல் இந்த பாட்டை பாடும்போது ஒரு கவி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கப்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்போ.
பிள்ளைங்களை இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு கூட ஆறில் பங்கெடுத்துக் கொண்டு நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கேலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் பவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்ட பணிகளை கை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் இருந்து போட்டிக்கொள்ள பெரிய காணிக்கப்பட்டியிலே அதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமங்களோடு காணிகளை கரங்களை உயர்த்துவோம். கத்திரை வார்த்தையை அறிக்கை கொடுப்போம். தேவோட வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்படி கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழைந்து ஒரு மடியில் போடுவார்கள். எந்த அளவில் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையை ஐசத்துபடி நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை இவ்வளவு பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்து வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்த தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பலும் வெளியே இருப்பலும் மேலே அமர்ந்து இருப்பலும் ஒரு சில நாடுகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரில் சபை ஆராதனை குறிப்புகள் டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தை எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி சால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதனர்கள் பேசின 8 செய்திகளையும் MP3 சிடியையும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்றுச் செல்லலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திருமதி திரு ஆரோக்கியநாதன் அவரின் குமாரர் ஸ்டீபன் செல்வநாதனுக்கும், சென்னை ஐனாவரம் லார்ட்ஸ் பவர் அசம்பிளி சபையைச் சேர்ந்த திருமதி திரு ஜோதி நேசன் அவரின் குமாரத்தி ரேகாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காலும் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் மூன்றாவது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திருமதி திரு சேகர் அவளின் குமாரத்தி சாமினிக்கும், நமது சபையைச் சேர்ந்த திருமதி திரு சந்திரன் அவளின் குமாரர் மோகனுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவருக்காலும் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் மூன்றாவது ஓலை அறிவிப்பு. இன்னும் ஒரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திருமதி திரு வேணு அவளின் குமாரர் சாத்ராக் என்று அழைக்கப்படுகிற வினோத்துக்கும், சென்னை ரோஷாப் சாரன் ஏஜி சபையைச் சேர்ந்த திருமதி திரு ஏழுமலை அவளின் குமாரத்தி சாரா என்று அழைக்கப்படுகிற சத்யபாமாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்களை எவருக்காலும் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் மூன்றாவது ஓலை அறிவிப்பு. மற்றொரு அறிவிப்பு. நம்முடைய கிறிஸ்மஸ் ஆராதனை 25ஆம் தேதி காலையிலே 6 மணிக்கு நடைபெறும். புது வருட ஆராதனை 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடைபெறும். இந்த இரண்டு ஆராதனைகளும் ஜீசஸ் கால்ஸ் வானரகத்தில் நடைபெறும். நம்முடைய சபையில் நடைபெறாது. ஜீசஸ் கால்ஸ் வானரகத்தில் அங்கே நடைபெறும். கிறிஸ்மஸுக்கு காலை 6 மணி, புது வருடத்திற்கு இரவு 10 மணி. மட்டுமல்லாமல் 17ஆம் தேதி, 24ஆம் தேதி, 31ஆம் தேதி ஆகிய செவ்வாய்க்கிழமை ஆராதனைகள் இங்கே இருக்காது. அந்த ஆராதனைகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸுக்கு
முந்தி 17-24 ஆகிய செவ்வாய்க்கிழமையும் 31-ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் மனப்பான்மையை குறித்து போதித்து வருகிறோம். ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தால் மட்டும் போதாது, இந்த ராஜ்யத்தின் நன்மைகளை பலன்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் புதிதாக வேணும். ஏன்னா மனம் அநேக நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக நாம் பெற்று அனுபவிப்பதற்கு பெரிய தடையாய் அது இருக்கிறது. ஏன் அது தடையாக இருக்கிறது, எந்த விதத்தில் ஏனென்று சொன்னால், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய சித்தம் எல்லாம், நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமும் சித்தமும் எல்லாம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அது எப்பவுமே அவர் சைஸில் இருக்குது, எல்லாம் அவருடைய அளவின்படி இருக்கிறது. நாம் எண்ணுகிறது நினைக்கிறதுக்கும் மிகவும் மேலாக இருக்கிறது, மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் சில நேரத்தில் அநேகர் தேவனுடைய முழுமையான சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. ஏன்னு சொன்னால் அவங்க மனது அப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த அப்படிப்பட்ட உன்னதமான எண்ணங்களுடைய மனதுக்கு எட்டவே மாட்டேங்கிறது, அது இவருடைய மனதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. ஆகவே அதை அடையாமலே போய்விடுகிறார்கள். அதனால தான் மனதை புதிதாக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதுகிறார். ஆகவே தான் அந்த மனதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சில காரியங்களை விளக்கி சொல்லி கொண்டு வருகிறேன். மனம் என்பது அதில் கற்பனைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனமே கற்பனையின் உறைவிடமாக தான் இருக்கிறது. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், உங்கள் மனம் அதை கிரகித்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்தில் அதை கிரகிக்கிறது, வார்த்தை வடிவில் அல்ல, அது வந்து வார்த்தை அவங்களுக்குள்ளே செல்லுகிறது, ஆனால் படத்தை உண்டாக்குகிறது. மனமே அப்படி தான் வேலை செய்யுது, மனமே படங்களால் ஆனது. ஆகவே நான் பேச பேச நான் பேசுகிற காரியங்களை நீங்கள் காண்கிறீர்கள். ஆகலே அதை அப்படியே படம் மாதிரி சித்தரிக்கப்படுகிறது. வார்த்தைகள் வந்து படங்களை உங்களுக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. மன கண்களிலே நீங்கள் அந்த படத்தை பார்க்கிறீர்கள். அப்படி தான் மனம் வேலை செய்யுது. கற்பனைகள், இந்த கற்பனைகளை குறித்தான் இன்றைக்கு நிறைய சொல்லி வந்தேன். கடந்த 2 வாரங்களாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி வந்தேன். இந்த கற்பனா சக்தி என்பது, இந்த மனதின் சக்தி என்பது ரொம்ப முக்கியமான சக்தி. இதை பார்த்தன் தேவன் சொல்லுகிறார், பாபேல் கோபுரத்தை கட்ட துணிந்த அந்த தேவ பக்தியற்ற மக்கள், தாங்க ஏதோ சாதிக்கணும், வான துயரத்துக்கு நாங்கள் கட்டிடுவோமாக்கோம், இங்கேருந்து படிக்கட்டேறியே கடவுளை போய் சேர்ந்துடுவோமாக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன ஆட்களுக்கு பாடம் போட்ட தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணார், கட்ட முடியாதபடி பண்ணார். முடியாதபடி பண்ணிவிட்டு அவரே சொல்கிறாரு, இவர்கள் மனமெல்லாம் ஒரே நோக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள், ஒரே பாஷையும் இருக்குது, ஒரே மனதின் நோக்கமும் இருக்குது இவர்களுக்கு. ஆகவே இவர்கள் கற்பனை செய்து வைத்திருக்கிற அத்தனையும் இவர்கள் அடைவார்கள், அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறார். ஆதியாம் 11:6 பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிறார், இவர்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சுருவாங்க. இவங்க ஒரு விழுந்து போன மனுஷன் கடவுளுடைய நாம மகிமைக்காக கூட செய்யலவன், தன்னுடைய தற்பெருமைக்காக செய்கிறான். ஆனால் அவனுடைய கற்பனையுடைய சக்தி எவ்வளோ வல்லமை உள்ளது என்பது கடவுள் சொல்கிறாரு. அவன் நினச்சான்னா, கற்பனை செய்தான்னா, மனசில் வச்சான்னா அதை செய்து முடிச்சிட முடியுன்றார். அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட தங்கள் மனதில் எதை நினைக்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அதை செய்து முடிக்க முடியுது. ஏன்னா மனுஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஆற்றல் அது. கடவுள் மனுஷனுடைய மனதை அப்படி வச்சிருக்கிறார். அவன் கடவுளை நம்பலைன்னா கூட மனசில் நினச்சதை அவன் செஞ்சு முடிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனோசக்தி மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை கடவுளை அங்கீகரிக்கிறார் பாருங்கள். அப்போ அதனால தான் இதை குறித்து வேத வசனம் அதிகமாக போதிக்கிறது. இந்த மனதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்ன, எதுக்கு கத்துற இந்த மனசை கொடுத்துருக்காரு, அப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காருன்னு. மனசை பற்றி நிறைய நெகட்டிவாக வாசிக்கிறோம். அவருடைய மனதின் எண்ணங்கள் எல்லாம் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருந்ததுன்னு திருப்பி திருப்பி சொல்லுது வசனம். ஏன் அப்படி திருப்பி திருப்பி சொல்லுதுன்னா, முதல் 2 அதிகாரம் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விழுந்து போன மனுஷன் முதல்ல உருப்படியாக 2 அதிகாரத்தில் தான் இருக்கிறான். 3 அதிகாரத்திலிருந்து பாவ மனுஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய நினைவுகள்லாம் பொல்லாததாக தான் இருக்குது. அதனால தான் அவனுடைய மனதை பற்றி பேசும்போது பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மனசை பற்றி எல்லாம் நெகட்டிவாக தான் சொல்லுது, அவனுடைய நினைவுகளெல்லாம் பொல்லாதது அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது
புது சிருஷ்டிப்பை அங்கே பார்க்குறோம். பவுல அப்போஸ்தலனும் மற்ற அப்போஸ்தலனும் அங்கே எழுதுகிறார்கள் விசுவாசிகளுக்கு. அங்கே எழுதும்போது தான் பவுலப்பன் சொல்கிறார், மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள்னு. இப்போ புதிய சிருஷ்டியாக இருக்கிறதுனால மனசை மாற்றுங்கன்றார். அவரே சொல்கிறார் பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை, உன் மனம் எண்ணங்கள் அதெல்லாம் கிறிஸ்து இயேசுவிலிருந்தது போலவே உங்களிலும் இருக்க கடவுது, அதே விதமான மனம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும்ன்றார். இப்படி மனது குறித்து வேதவசனம் அதிகமாக நமக்கு சொல்லுகிறது. மனது குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வர்றேன் இல்லையா. மனது கதவுகளை பாசிட்டிவாக உபயோகப்படுத்துறது எப்படி உபயோகப்படுத்த சொல்கிறாரு, நான் சொன்னேன், ஒன்று ரீவைண்ட் பட்டன் ஒன்று வச்சுருக்காரு அங்கே. எதுக்கு? நல்ல காரியங்களை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்களை திரும்ப உங்களுடைய மன கண்களுக்கு முன்பாக ரன் பண்ணும்படியாக. வாழ்க்கையில் சோர்வடைகிற நேரத்தில், பிரச்சனைகளை சந்திக்கிற நேரத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்கள். எத்தனை பேர் சொல்லுங்கள் நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்குதுன்னு. அந்த நல்ல காரியங்கள்லாம் கொண்டு வந்து மனதுக்கு முன்னால் நிறுத்தும்படியாக. அதனால தான் சாலமன் ஜெபிக்கிறான் இல்லையா. அதனால தான் அங்கே தாவீது ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? கர்த்தாவே, இப்படி இன்றைக்கி வாரி வாரி கொண்டு வந்து கொட்டினாங்க, தங்க வெள்ளியும் பொன்னியும் கொண்டு வந்து கொட்டினாங்க காணிக்கையாக தேவாலயத்தை கட்டுறதுக்கு, ஏராளமாக கொடுத்தார்கள். இந்த காட்சி அப்படியே அவருடைய மனதில் என்றைக்குமே நிற்கட்டும். ஏதோ மனசில் அவர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, குணத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இன்றைக்கி ஒரு பெரிய நல்ல காரியத்தை செய்திருக்கிறார்கள், இது எப்போதும் அவருடைய நினைவில் இருக்கட்டும் என்று ஜெபிக்கலாம். எப்போவுமே இதை ரன் பண்ணி பார்க்கட்டும், முன்னாடி இந்த நாளை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறான் அவன். அப்போ மனசு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? ரீவைன் பண்ணுறதுக்காக. சோர்வடைகிற நேரத்தில் கர்த்தர் செய்த நல்ல காரியங்களை, கர்த்தருடைய கிருபைகளை, கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப ரன் பண்ணி பார்த்து அதன் மூலமாக தெம்படையும்படியாக, தைரியம் அடையும்படியாக மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரீவைன் ஃபீச்சர் ஒன்று இருக்குது இல்லையா, மனசில் ரீவைன் பண்ண முடியும். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதை யூஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேருக்கு அந்த பட்டன் இருக்குன்னே தெரியாது, ரீவைன் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி நடக்கிறது தான் பார்த்துட்டு, பிளேயில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது, ரீவைன் பண்ணுறதே கிடையாது. சில நேரத்தில் பிளேயை கொஞ்சம் நிறுத்திட்டு ரீவைன் பண்ணணும், ஏன்னா பிளே ஒன்றும் சரி கிடையாது. இப்போ நடக்கிறது ஒன்றும் நல்லா இல்லை, அதனால் கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரீவைன் மட்டும் இல்லை, ஃபார்வர்டு வைனும் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? இன்றைக்கி ஒருவேளை சோகம் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை காசு இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் எப்படி போகிறீர்கள், எப்படி இருக்க போகிறீர்கள்ன்ற குறித்த ஒரு படம் உங்களுக்குள்ளே உண்டாகிறது, நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இந்த நம்பிக்கை, இந்த ஹோப்பை, நீங்கள் ஹோப் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்படியாக, உங்கள் மனக்கண்கள் காணும்படியாக ஃபார்வர்டு வைண்டும் பண்ணலாம். முன்னாலேயும் 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை யோசித்து பார்க்க முடியும். இப்படி தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கை குறித்து கொஞ்சம் சில காரியங்களை சொல்லி வந்தேன், ஹோப்பை பற்றி. இது கர்த்தர் நம்முடைய மனம் பாசிட்டிவாக வேலை செய்ய வைக்கிற ஒரு காரியம். ஹோப்புங்கிறது த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மைண்டு என்பதை குறித்து சொல்லி வருகிறேன். இது என்ன கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 4:10 திருப்போம். ரோமர் 4:10 இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். 17:25 வாசித்தீங்கன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசிகளின் தகப்பன். அவன் விசுவாசத்தை படிக்கணும்னா அவன்கிட்ட தான் படிக்கணும். நிறைய படிச்சிருக்கோம் ஏற்கனவே. விசுவாசத்தை மட்டும் இல்லை, நம்பிக்கையை குறித்து, ஹோப்பை குறித்து குறித்து படிக்கணும்னாலும் இவன்ட்டு தான் படிக்கணும். ஆகவே தான் இன்றைக்கு இதை எடுத்திருக்கிறேன். விசுவாசத்தை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறோம், ஹோப்பை குறித்து அவ்வளோ சொன்னதில்லை. ஹோப்பை குறித்து சொல்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை இன்றைக்கு எடுத்தோம். வாசிக்கிறோம் பாருங்கள், 17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதாம், என்ன எழுதப்பட்டிருக்கிறதாம், ஆபிரகாமை பற்றி என்ன எழுதியிருக்குதுன்னு இங்கே பவுலப்போஸ்தலன் நினைவுபடுத்துகிறார். என்ன எழுதியிருக்கதாம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன், தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று ஆபிரகாமை குறித்த கதையில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அதை நினைவுபடுத்தி விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை போதிக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன் என்று, நல்லா கவனிங்க, அது என்ன டென்ஸு, தகப்பனாக்கினேன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா,
கடந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே ஆக்கிட்ட மாதிரி. ஆனால் போய் வாஸ்து பார்த்தீங்கன்னா அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன் என்று எழுதியிருக்குது. உண்மைதான். அது எப்போ சொன்னாராம் கர்த்தர் அவன்கிட்ட? அவன் தகப்பனாகவே ஆகிறதுக்கு முன்னால். இன்னும் கேட்டால் தகப்பன ஆகிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்கிற ஒரு நிலையில் அவன்கிட்ட சொல்கிறாரு, உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். வயசு 100 ஆக போகுது, மனைவிக்கு 90 கிட்ட வந்துருச்சு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு அப்போ சொல்கிறாரு. இன்னும் ஏற்படுத்தலை, இன்னும் குழந்தை பிறக்கலை, ஆனால் தகப்பனாக ஏற்படுத்திட்டேன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாரு. விசுவாசம் என்கிறது எப்போவும் எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுகிறது. ஏன் விசுவாசமே அப்படி தான்? ஏன்னா விசுவாசம் வந்து ஏற்கனவே எனக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது, அதை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன்றதான் விசுவாசம். எல்லாம் எனக்காக செய்து முடிக்கப்பட்டு விட்டது, அதை நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன், எனக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறேங்கிறது தான் விசுவாசம். இனிமேல் நடக்க போகிறதுன்றதில் எனக்கு எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறது தான் விசுவாசம். அதனால தான் பாருங்கள் ஏசாயா 53 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாய தீர்க்கதரிசி இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு 800 ஆண்டுகள் முன்பதாக அதை குறித்த ஒரு காட்சியே காண்கிறான். அவனுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, சிலுவையின் மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு. அந்த வெளிப்பாட்டை இங்கே தீர்க்க தரிசனமாக கூறுகிறான். கூறும்போது தான் சொல்லுகிறான், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று 5 வசனத்தில் வாசிக்கிறோம். 53:5 குணமாகிறோம், எல்லாம் சொல்லும் குணமாகிறோம். அதாவது என்ன சொல்கிறான், நான் பார்க்குறேன், சிலுவையை பார்க்குறேன், சிலுவை நடக்கிறதுக்கு இன்னும் 800 இருக்குது, ஏற்கனவே பார்க்குறாங்க. பார்த்து சொல்கிறான், அங்கே என்னுடைய அக்கிரமம் மீறுதல்லாம் அங்கே அவர் மீது வைக்கப்படுகிறது, அவருடைய உடம்பில் தழும்புகளை பார்க்கிறேன், காயங்களை பார்க்கிறேன், அவர் காயப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்து விழுந்தது, அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம், நாம் எல்லாம் அதன் மூலமாக குணமாகிறதை நான் பார்க்கிறேன், சரீர சுகம் முதற்கொண்டு எல்லா சுகமும் அது மூலமாக நமக்கு உண்டாகிறதுன்றதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறான். இயேசு வந்து சிலுவையில் மரித்து இதெல்லாம் உண்மையாகவே நடந்தது 800 பிறகு. அதன் பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 2 அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1 பேதுரு 2:24 எப்படி சொல்லுகிறது, அவர் எழுதுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறார், அங்கே குணமாகிறோம் என்று பார்க்கறது அப்படியே நடக்கிறது மாதிரி சொல்கிறார். அவர் இங்கே நடந்து முடித்தது மாதிரி சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்ன்றார். ஏன்னா அப்போ நடந்து முடிஞ்சது. விசுவாசம் எப்பொழுதுமே அப்படி தான், அது கிருபையின் அடிப்படையில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் எடுத்துக்கொள்கிறது தான் விசுவாசம். அதனால் அது என்ன சொல்லுது, குணமானீர்கள்ன்றது, ஏன்னா எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு, ஏற்கனவே குணம் ஆயிட்டேங்கிறது மாதிரி அது சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாம் விசுவாசிக்கிறான் கர்த்தருடைய வார்த்தையை. எப்படி விசுவாசிக்கிறான், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆகவே கர்த்தர் அவனை அப்படி ஏற்படுத்தி வைத்து விட்டார் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். அது மட்டும் இல்லை, விசுவாசத்தை அவன் எப்படி கற்றுக்கொண்டான்னு கவனிக்கணும். விசுவாசம் எப்படி வருது, வேத வசனத்தில் நமக்கு தெரியும், ரோமர் 10:17 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆனால் ஆபிரகாம் இருந்த காலத்தில் தேவனுடைய வசனம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி பைபிள் ஒன்றும் கிடையாது. அவன் வாசிக்கிறதுக்கோ தியானிக்கிறதுக்கோ அதுலேருந்து அவனுக்கு விசுவாசம் உண்டாகிறதுக்கோ இப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்குறதுக்கோ அது மூலமாக விசுவாசம் உண்டாகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. பிறகு எப்படி விசுவாசம் அவனுக்கு உண்டாச்சு, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னா எப்படி அவனுக்கு விசுவாசம் உண்டாச்சு, எப்படி விசுவாசம் உண்டாச்சுன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அந்த வசனம் 17 பார்த்தீங்கன்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான். தேவனுக்கு முன்பாக இருக்குது, ஆங்கிலத்தில் இப்படி வருது, பிஃபோர் காட் ஹூ கால்ஸ் தோஸ் திங்ஸ் தட் பி நாட் அஸ் தோ தேவர் அப்படின்னு வருது. பிஃபோர் காட்,
பிஃபோர் காட்ன்ற அந்த காரியத்தை எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா அது என்ன அர்த்தமாக பிஃபோர் காட்ன்னு சொன்னால் தேவனுக்கு முன்பாக என்று சொன்னால் என்ன அர்த்தமா? அவன் தேவனை பார்க்கிறானாம். அதாவது தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி காரியங்களை செய்கிறார்ன்றதை பார்க்கிறானாம். அதாவது அந்த பிஃபோர் காட்ன்றது முகமுகமாய் தரிசிப்பது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாம். ஃபேஸ் டு ஃபேஸ் வித் காட், தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு தேவனை பார்க்கிறான். அவர் எப்படி இருக்கார், என்ன மாதிரி செயல்படுறாரு, எப்படி காரியங்களை செய்கிறாருன்னு அவன் பார்த்ததில் என்ன விளங்குச்சா அவனுக்கு? அந்த வசனத்தின்படி பார்த்தால் அவன் பார்த்து என்ன விளங்கிட்டான், முகமுகமாக பார்த்தது தேவனை, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். எப்படி அவனுக்கு விளங்குச்சு, என்ன பார்த்தான் அவன்? அவனோடு தேவன் வந்து இடைப்பட்டார் இல்லையா. தேவன் அவனிடத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமே ஆபிராமே, அவனுக்கு அப்போ பேர் என்ன, ஆபிராம் இல்லையா, பின்னதான் ஆபிரகாம்னு மாற்றினார். ஆபிராம் இருந்தவனே ஆபிரகாம்னு மாற்றினார். அந்த ஆபிராம்கிட்ட வந்து சொல்கிறார் ஒரு காலகட்டத்தில், பிள்ளைலாம் பிறகுறதுக்கு முன்னாடியே வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாரு, ஆபிராமே உன்னுடைய பேரை நான் மாற்ற போகிறேன், ஆபிரகாம் என்று மாற்ற போகிறேன்றார். ஆபிரகாம் என்ன அர்த்தம், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம். மாற்றி வைக்கிறார். அவனுக்கு மட்டும் இல்லை மனைவி பேரையும் மாற்றிடுறாரு. ஏன்னா ஒன்று மட்டும் மாற்றி பிரயோஜனம் கிடையாது, ரெண்டுத்தையும் மாற்றினாதான் சரிப்படும். ஆகவே அவளையும் பேரை மாற்றி சாராய் என்கிறத சாராள் என்று மாற்றுறார். சாராள் என்று சொன்னால் அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்போ இவன் அநேக ஜாதிகளுக்கு தாப்பான், அவன் அநேக ஜாதிகளுக்கு தாய். ஆனால் ஒரு பிள்ளை கூட கிடையாது, பேர் அப்பவே மாற்றிட்டார். ஆபிராம் பார்க்குறான், என்ன பண்ணுறாரு இவர், யாராவது ஒருத்தர் வந்து அப்படி பேரை வச்சா நம்ம என்ன சொல்லுவோம், பேரை கொஞ்சம் ஏற்ற மாதிரி வைங்க, ஆளை பார்த்து பேரை வைங்கய்யா, ஆளை பார்த்து பேரை வைங்க. பிள்ளையே இல்லாத ஆளுக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சா அப்படி அநேக ஜாதிகளுக்கு தாப்பான்னு பேர் வச்சா பொருத்தமாகவே இல்லையே பேருமோ இல்லையா, பொருத்தமான பேரை வைக்கணும் அப்படிமோ. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பொருத்தமான பேர் இதுதான், ஏன்னா அவன் அநேக ஜாதிகளுக்கு தாப்பான நான் ஏற்படுத்திட்டேன், இன்னும் அது நடக்கலை ஆனால் நான் ஏற்படுத்திட்டேன், அவன் அப்படி தான் வச்சுட்டேன். ஆகவே அவன் பேரை இப்போவே மாற்றி வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைச்சி அழைச்சி தான் இல்லாதெல்லாம் இருக்கிறத மாற்றுறவர் அவர். ஆதியில் எப்படி எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், இல்லாமல் இருந்தது ஒன்றும் சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் இல்லை இருக்கிறதா ஆக்குனார், இல்லாததெல்லாம் இருக்கிறதா ஆக்குனார். நிறைய பேர் அது எப்படியா சொல்லி சொல்லி இல்லாத இருக்கிறத ஆக்க முடியுமா, ஆக்கிட்டு இருக்கிறோமே நம்ம. நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள் நெகட்டிவாக கூட அப்படி தான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போனால் அவ்வளோதான்றாங்க, அப்புறம் அவ்வளோதான் ஆகிடுது. நல்லா தான் இருந்தாங்க, இப்படி சொல்லி சொல்லி தான் இப்படி ஆனாங்க. இல்லாததை இருக்கிறத போல் அழைச்சி அழைச்சி இல்லாதது இப்போ இருக்கிறதா ஆயிடுச்சு. நல்லது நடக்கணுன்னாலும் அப்படி தான் நடக்கும், இல்லாததை இல்லாத நல்லதை இருக்கிறத போல் அழைக்கணும், இல்லாத சுகத்தை இருக்கிறது போல் அழைக்கணும், இல்லாத செழிப்பை இருக்கிறது போல் அழைக்கணும், இல்லாத நிறைவை இருக்கிறது போல் பேச வேண்டும். இப்படி தான் கத்தர் பண்ணுறாரு பாருங்கள். வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறாரு. ஆகா இவர் உண்டாக கடவுதுன்றாரு, புல்புண்டுகள் உண்டாக கடவுது, என்னென்ன வேணுமாலும் சொல்லி சொல்லி தான் உண்டாக்குறார். அப்புறம் அதை கண்டுக்கிட்டான், கடவுள்னா இப்படி தான், கடவுளுடைய மெத்தடே இதுதான், அவருடைய வாழ்க்கையை இப்படி தான், அவர் இப்படி தான் எல்லாத்தையும் செய்கிறார். எப்படி செய்கிறாரு, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறார். நான் பிள்ளை இல்லாதவன் ஆனால் இருக்கிறவனை போல் என்னை அழைக்கிறார். இதுதான் அவன் கண்டுக்கிட்டான். அவன் படித்த பெரிய லெசன் பாருங்கள், நான் பிள்ளை இல்லாதவன் ஆனால் இருக்கிறது போல் என்ன அநேக ஜாதிகளுக்கு தாப்பனேன்னு அழைக்கிறார். ஆபிரகாமேங்கிறார், என் பெயரையை மாற்றிட்டார், இருக்கிறவன் போல் அழைக்கிறார். அவர் அழைக்கிறது மட்டும் இல்லை, நான் அப்படி அழைக்க மாட்டேன்னு தெரியும், அதனால் பேரையே மாற்றிட்டா அழைச்சே தான் ஆகணும். பேர் என்னன்னு கேட்பாங்க, ஆபிரகாம். எத்தனை பிள்ளைங்க, ஒன்றும் இல்லை, பேர் என்ன திருப்பி சொல்லு, ஆபிரகாம். இவன் தினந்தோறும் இதை 100 தடவை இதை சந்திக்கணும் இந்த பிரச்சனையை. ஆபிரகாம் ஆபிரகாம் பிள்ளை இல்லைன்னா கத்தர் சொன்னதை நான் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். கத்தர் வந்து நான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால் பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல, எவன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல, கேலி பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து கத்தர் சொன்னதையே சொல்ல போகிறேன். ஏனென்றால் என் கத்தர் இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவர்.
பிள்ளை இல்லாதவன பிள்ளை இருக்கிறவன போல அநேக ஜாதிகளுக்கு தாவப்பன் என்று அழைக்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டான். இதுதான் இப்படி தான் ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்தது. தேவனை பார்த்து பார்த்து பார்த்தே அவன் கற்றுக்கொண்டான். சரி, ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பார்ப்போம். 18 நம்பிக்கை எப்படி அவனுக்கு வந்தது, நம்பிக்கையை பற்றி அவனிடத்தில் என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். அவன்கிட்ட விசுவாசம் மட்டும் இல்லை, நம்பிக்கையும் கற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம்கிட்ட விசுவாசத்தை நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறோம், நம்பிக்கையை கற்றுக்குவோம். இன்றைக்கி 18 உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்கள், நம்பிக்கைங்கிறது அங்கே 2 வருது அந்த வசனத்தில். நம்பிக்கைங்கிறது 2 வருது. ஹூ அகேன்ஸ்ட் ஹோப் பிலீவ்ட் இன் ஹோப். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையாய் இருந்தான். 2 அந்த நம்புகிறது நம்பிக்கை என்ற வார்த்தை வருது. ஹோப் என்ற வார்த்தை 2 வருது. ஏன் 2 வருது? விசுவாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள், 2 விசுவாசம் இருக்குது. ஒன்று வந்து உலக பிரகாரமான விசுவாசம். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறுறீங்க, காரை கொண்டு போய் ஏற்றுறீங்க, காரை முதல்ல நிறுத்திட்டு மேலே போய் ஆட்டி பார்க்குறீங்களா, பிரிட்ஜு நிற்குமா தாங்குமா? எப்படி ஆட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு? ஆட்டிலாம் ஒன்றும் பார்க்குறதில்ல. எத்தனை தடவை போகிறீங்க, ஏறுறீங்க பிரிட்ஜில்? சில பிரிட்ஜில் நான் ஏறியிருக்கேன், கடலே இருக்குது கீழே. ஒரு தடவை பிரிட்ஜில் ஒரு ட்ரெயினில் ஏறினா கடலுக்கு அடியில் போகுது. அது ரொம்ப நேரம், 2-3 கடலுக்கு அடியிலே போயிட்டுருக்குது. ஓ ஓ ஓன்னு எங்கே இருக்கிறான்னா கடலுக்கு அடியில் இருக்கேன், எப்பப்பா வெளியே வரேன்னு. கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் போயிட்டுருக்குது. நம்புகிறோம், நம்பி ஏறுறோம், அந்த பக்கம் கொண்டு போய் விட்றேன்றான், நம்பி ஏற்றோம். அது வந்து உலக பிரகாரமான ஒரு விசுவாசம். டிக்கெட் எடுத்து பாம்பேக்குன்னு ட்ரெயின் ஏறுறோம். பக்கத்தில் இருக்கவன் அக்கத்தில் இருக்கவன் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பான், அது பாம்பே தான் போதுங்களா, பாருங்க பாருங்க இந்த டிக்கெட்டை பாருங்க, சும்மா சும்மா கேட்டிருந்தா யாரா வந்து இறக்கி விட்டுருவாங்க. முதல்ல நம்புகிறோம், அதில் போட்டிருக்க டிக்கெட்டில் பாம்பேன்னு, ட்ரெயின்லையும் போட்டிருக்குது, அதே நம்பரு அதே பேரெல்லாம் போட்டிருக்குது, ஏறி உட்காடுறோம். அவன் சொன்னான் பாம்பேன்னு, காசு கொடுத்தா டிக்கெட்டை கொடுப்போம்னா டிக்கெட்டை கொடுத்தா கொண்டு போய் விட்றோன்றாங்க, நான் ஏறிட்டோம். நம்புகிறோம், உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கை. புருஷன் மனைவியை நம்புகிறாரு, மனைவி புருஷனை நம்புகிறாங்க, பிள்ளைகள் தாப்பின தாயை நம்புகிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை நம்புகிறாங்க, நீங்கள் முதலாளி நம்புகிறாங்க, நம்புகிறீங்க 1 சம்பளம் கொடுப்பாருன்னு இல்லைங்களா? எல்லாம் நம்பிக்கை, எல்லாம் எல்லாமே உலக பிரகாரமான ஒரு விசுவாசம் இருக்குது. எப்படி எப்படி நல்லா தெரியும் உங்களுக்கு? எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களா, 1 சம்பளம் கொடுப்பாரா? கொடுப்பார்னு நம்பிக்கை, கொடுப்பார்ன்ற விசுவாசம் இருக்கிறதுனால செய்கிறீங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு? அவர் சொன்னார் தர்றேன்னு. எவ்வளோ தருவேணும் சொல்லியிருக்கிறார். இன்னும் கேட்டால் எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த எழுதி கொடுத்த அந்த ஒர்க் ஆர்டரை, எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டரை நம்பி தான் வேலைக்கு போகிறீங்க. அவர் தருவார்னு தாராளமாக நம்புறீங்க. அதை இது எப்படி நம்ப முடியும்? இந்த லெட்டரை எப்படி நம்பி நீ வேலைக்கு போகிற அப்படின்னா நடக்குமா வேலை? அதை நம்பி தான் போய் ஆகணும். அது உலக பிரகாரமான விசுவாசம் இல்லையா, உலக பிரகாரமான விசுவாசம். ஆனால் இன்னொரு விசுவாசம் இருக்குது பைபிளில் சொல்லியிருக்குது, வேறு விசுவாசம். இந்த உலக பிரகாரமான விசுவாசம் இல்லை, தேவனுடைய விசுவாசம். இயேசு சொன்னார் இல்லையா, அத்திமரத்தை சபித்த உடனே சீஷர் பேதுரு சொல்கிறார், நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றார். சொல்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். தேவனுடைய விசுவாசம் உனக்கு இருக்கட்டும்ன்றாரு. அது எப்படி தேவனுடைய விசுவாசம் எனக்கு வரும்? எப்படி வருதுன்னா, நான் தேவனால் பிறந்தவன். தகப்பனுடைய குணாதிசயம் எப்படி பிள்ளைக்கு வருதோ அதுபோல் தேவனாகிய தகப்பனுடைய குணாதிசயம் பிள்ளையாகி எனக்கும் வந்து விடுகிறது. பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நிறைய குணாதிசயங்கள் அங்கே அவர்கிட்டருந்து வருது. சில குணாதிசயங்கள் வர முடியாது நமக்கு, அது தேவனுக்கு மட்டுமே உரியது. ஆம்னி போட்டன்ஸ் அப்படின்னா சர்வ வல்லமுள்ளவர், நான் சர்வ வல்லமுள்ள ஆக முடியாது. ஆம்னி ப்ரெசன்ஸ்னா அவர் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருப்பார். நான் நேற்று பெங்களூரில் இருந்தேன், இன்றைக்கி இங்கே இருக்கிறேன். ரெண்டு ஊர்லேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. இருந்தால் எல்லா ஊர்லேயும் ப்ரெசன் பண்ணிருப்பேன் நான். நேரம் எல்லா ஊர்லேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. நான் சர்வ வியாபி கிடையாது, ஆம்னி ப்ரெசன்ட் கிடையாது, நான் சர்வ வியாபி கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அங்கே நீங்கள் வர்றதுக்கு 5-6 ஆகிடுச்சு பாருங்கள், வந்து தான் ஆகணும் கஷ்டப்பட்டு. ஏன்னா இல்லைனா நான் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா அந்த சர்வ வியாபி கிடையாது. கடவுள் இப்படி போய் ட்ரெயினில் ஏறி வர வேண்டியதில்லை, காரில் ஏறி வர வேண்டியதில்லை. காட் இஸ் ஆல் நோயிங், ஆம்னிசியன்ட் அப்படின்னு சொன்னால் சர்வ ஞானி, எல்லாம் தெரியும் அவருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் தெரியும் அவருக்கு. எனக்கு இப்போ நடக்கிறது தான் தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டீங்க, சரித்திரம் எங்கேயாவது படிச்சிருந்தா தெரியும், எல்லாம் ஒன்றும் தெரியாது.
எதிர்காலம் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நடக்கிறது தான் தெரியும் எனக்கு. ஏன்னா நான் ஐ எம் எ ஹியூமன் பீயிங், நான் வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸில் இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ்ன்னுவாங்க, அதாவது மனுஷனுக்கு தேவன் கொடுக்க முடியாத தன்மைகள். இதெல்லாம் தேவனுக்கே உரிய தன்மைகள், அவர் மட்டும்தான் அந்த தன்மைகளை உடையவராக இருக்க முடியும். கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்குது, அது என்னென்னா கொடுக்கக்கூடிய தன்மைகள், சுவாபங்கள் சிலது இருக்குது. நான் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறபடினாலே ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எப்படி தன்னுடைய சுவாபத்தை கொடுத்துட்றானோ, அவனுக்கு வந்து சேர்ந்துருது பிள்ளைக்கு, தானாகவே வந்துருச்சு ரத்தத்தின் மூலமாக இல்லையா. அது போலவே தேவனால் பிறந்த நமக்கும் தேவனுடைய சில சுவாபங்கள் வந்துடுது. தேவன் அன்பாக இருக்கிறார், நாம் அன்பாக இருக்க முடியுமா? நாம் அன்பு காட்ட முடியும். தேவன் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க முடியுமா? பொறுமை உள்ளவர்களாக இருக்க முடியும். தேவன் விசுவாசம் அவருக்கு இருக்குது, நாமும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடிய சுவாபங்கள், தேவனிடத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சுவாபங்கள். அப்போ விசுவாசத்தில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று மனுஷிகமான விசுவாசம், பிரிட்ஜில் ஏறும்போது அந்த பிரிட்ஜை நிற்குன்றதை அவன் சொல்லி நம்புகிறோம், கட்டிட்டுருக்காங்க எல்லா பிரிட்ஜும் நிற்குது, இதுவும் நிற்குன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், அதுதான் விசுவாசம். கடவுள் அவரால் நான் பிறந்ததுனால அவர்கிட்டருந்து எனக்கு ஒரு விசுவாசம் உண்டாக இருக்குது. தேவனுடைய விசுவாசத்தையே நான் உடையவனாக இருக்கிறேன், இது வேறு விசுவாசம். இப்படி ரெண்டு விசுவாசம் இருக்குது இல்லையா. நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்துலேருந்து நமக்கு வந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை தான் உடையவர்களாக இருக்க சொல்லியிருக்குது பைபிள். அதே போல் நம்பிக்கையிலேயும் ரெண்டு விதம் இருக்குது. அதனால தான் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்பிக்கையோடு இருந்தான், நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான்னு சொல்லியிருக்குது. அது என்ன, நம்புகிறது ஏதுவில்லாதிருந்தும் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போனவுடனே இப்போ ஆபிரகாம் டாக்டர்கிட்ட போயிருந்தா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் சாராலும் போகிறாங்க, டாக்டர் என்ன பண்ணுவார் முதல்ல? போயிருக்கீங்களா டாக்டர்கிட்ட? உட்காருங்கன்னுவார். பேர் என்ன? ஆபிரகாம். உங்கள் பேர் என்னம்மா? சாராள். நெக்ஸ்ட் என்ன கேட்பார்? வயசு என்ன? 99ங்க. ஒய்ஃபுக்கு என்ன வயசாது? 90ங்க. சரி, என்ன விஷயம்? கால்கள் வலிக்குதா, கை வலிக்குதா, என்ன வலிக்காமலாக இருக்கும், வயசு 99 இல்லையா, என்ன பிரச்சனை பாரு? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குழந்தை வேணும். என்ன நினச்சிருப்பார் டாக்டர்? முதல்ல எந்திரியும்பார், 99 வயசு ஆளுக்கும் 90 வயசு பெண்ணுக்கும் குழந்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன இப்போ இங்கே கடையில் வாங்கியே தர முடியும் நான்? ஏதோ மனம் குழம்பி போய் வந்திருக்கீங்க போல, ரொம்ப வயசாகிடுச்சு, ஒன்றும் சரியாக வேலை செய்யல போல இருக்கு மூளைலாம், கொஞ்சம் யாராவது கொண்டு போய் உங்களை வெளியே விடுங்கன்றுவாங்க இல்லையா. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம், சாராளும் ஆபிரகாமும் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாமல் இருக்குது. ஏது எதுவும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றும் குழந்தை பிறக்க மாதிரி தெரியல, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம். அதுதான் உலகப்பிரகாரமான நம்பிக்கை, உலகப்பிரகாரமான வேர்ல்டி ஹோப்புன்னு ஒன்று இருக்குது. அதன்படி பார்த்தா டாக்டர் கைவிட்டுறாரு அப்படின்னு சொல்கிறார், நம்பிக்கை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இவ்வளோ தான், நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு, இனிமேல் நாங்கள் கைவிரிச்சிட்றோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது உலக பிரகாரமான நம்பிக்கை. ஆனால் கடவுள்கிட்ட போனீங்கன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு? என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுன்றார். இங்கே டாக்டர் இப்போ தான் சொன்னார், நம்புறது ஒன்றும் இல்லை, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றார், கை விரிச்சிட்டாரு. நீங்கள் கடத்திட்டு வந்தால் கத்தர் என்ன சொல்கிறார்? நானே உன் பரிகாரியை கத்தர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். உடனே உள்ள என்ன ஆகுது? நம்பிக்கை உண்டாகிறது. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசத்தான். டாக்டர்லாம் சொல்லிட்டாரு முடியாதுன்னு, கண்டிப்பாக போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஆபிரகாம். டாக்டர்லாம் கையை விரிச்சிட்டாரு முடியாதுன்ட்டாரு, முடியாதுப்பா இவ்வளோ நாள் ஆகலாம், இனிமே எங்கே ஆக போகுது, உன் மனசை தேத்திக்க போ, இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, எப்படியோ கடவுள் பணக்காரனாகிட்டார், நல்லா இருக்கிற அனுபவிச்சுட்டு போவோம் வரைக்கும், குழந்தை இல்லையே நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு ஆறுதல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. கடவுள்கிட்ட வந்த கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு நிச்சயமாக உன் கற்ப பிறப்பாக ஒரு பகனை தருவேன் கண்டிப்பாக அப்படிங்கிறார். நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். உலகப்பிரகாரமான நம்பிக்கை போயிடுச்சு, இப்போது கடவுள்கிட்டேருந்து கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினால் வருது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருது. அப்போ விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்குறதுனால வருது.
நம்பிக்கை எப்படி வருது? நம்பிக்கையும் தேவனுடைய வசனத்தினால் தான் வருது. அது இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், 18 பாருங்கள், 18 வசனத்தில். அதனால தான் பாருங்கள், வேதத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ரெக்கக்னிஷன் ஃபெயிலியர் நிறைய பேருக்கு இருக்குது. அது என்னன்னா, ரோமர் 4:17, அது நிறைய தெரியும் எனக்கு, நிறைய கேட்டிருக்கிறேன் நான், எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியாச்சு கேட்டிருக்கிறேன் நான் அப்படின்னு நினைக்கும் போதே அதில் இருக்கிற சத்தியம் சிலர் கண்ணுக்கு முன்னால் இருக்கும், ஆனால் பார்க்க மாட்டீங்க. சொல்லியிருக்கேன் இல்லையா, சாவியை தொலைச்சிடுறீங்க, சாவி தொலைஞ்சிடுது, தேடுறீங்க சேரை நவுத்தி சோஃபா கீழே அங்கே எங்கே மூலம் முடுக்கில் எங்கே விழுந்ததுன்னு எல்லா ரூம்லேயும் தேடி எல்லாத்தையும் புரட்டி கிரட்டி போட்டு தேடுறீங்க. கடைசியில் ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வர்றாரு, வந்த அவர் அங்கே பார்க்குறாரு, சொல்கிறாரு, இதோ இங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. அங்கே தான் இருக்குது, டேபிளில் தான் இருக்குது. ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியல? ஏன்னா நிச்சயமாக தொலைஞ்சி போச்சுன்னு நீங்கள் நம்பிட்டீங்க. அதனால எதிர்க்கியை வச்சா கூட கண்ணுக்கு தெரியாது. அதான் ரெக்கக்னிஷன் ஃபெயிலியர். நீங்கள் தொலைஞ்சு போச்சுன்னு நம்புறதுனால எதிர்க்கவே இருந்தால் கூட தெரியாது. அது மாதிரி தான் வசனமும், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நம்புறீங்கன்னா இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. வசனத்தை படிக்கும்போது சங்கீதம் 23 அது எனக்கு தெரியும், 90 எனக்கு தெரியும், அப்புறம் என்ன தான் தெரியாது. ஒருத்தர் சொல்கிற, எனக்கு தெரியாது ஏதாவது பிரசங்கம் பண்ணால் பரவாயில்ல, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கணுமோ எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி. நான் இதை 1000 பிரசங்கம் பண்ணியிருக்கேன், திருப்பி எழுக்கிறேன், திருப்பி வருது புதுசு புதுசாக. அதனால் இங்கே தான் இருக்குது. விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருது. நம்பிக்கை எப்படி வருது? அதுவும் அப்படி தான் வருது. அது எங்கே இருக்குது வசனம் எங்கே? நிறைய பேர் வாசிச்சிருக்கிறாங்க, ஆனால் அது கண்ணில் படலை. அதனால தான் எடுத்து காமிக்கிறேன். 18 சொல்லுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. அவனுக்கு சொல்லப்பட்டது, கடவுள் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார், ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? வானத்து நட்சத்திரங்கள் பால் அதை உன்னால் என்ன கூடுமோ, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும்னு அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் அவனுக்கு என்று அவனுக்கு சொல்லிட்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு தான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோ அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். கர்த்தர் வந்து உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும்னு சொல்லிட்டதுனால எல்லா டாக்டரும் முடியாதுன்னு கைவரிச்சிட்டாலும் இவனுக்குள்ள நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர்கிட்டேருந்து வரல நம்பிக்கை, உலக பிரகாரமாக வரல நம்பிக்கை, உலக பிரகாரமாக வர்றதுக்கு ஏதும் இல்லை, நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாமல் இருக்குது. அப்புறம் எங்கேருந்து வந்தது நம்பிக்கை? கடவுள் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொன்னார் பாருங்க, அங்கேருந்து இவனுக்கு டெய்லி நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கா? எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை எங்கேருந்துங்க வரும்? கடவுளுடைய வார்த்தையிலேருந்து வரும். ஒரு வார்த்தை போதும், உன் சந்ததி எவ்வளவா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஊரில் இருக்க அத்தனை டாக்டரும் என்ன தலைகளைனாலும் முடியாது, முடியவே முடியாது, இதுக்கு மருந்தே இல்லை, இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததி எவ்வளவா இருக்கும்னு. இவன் இதை பார்க்குறான், இதை பார்க்க பார்க்க நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். இருக்கீங்களா? சரி, அப்போ பாருங்கள், இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்பிக்கை வந்து இந்த மனதினுடைய ஒரு நல்ல காரியம். நம்பிக்கை மனதில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். மனதுக்கு மனதில் நம்பிக்கை இருக்கும்படியாதான் மனதை கொடுத்துருக்கிறார் கடவுள். இந்த நம்பிக்கையை கொள்ளும்படியாக தான், மனதை வந்து கெடுத்துக்கிறதுக்காக பல கெட்ட காரியங்களை வைக்கிறதுக்காக கொடுக்கல. மனதில் நம்பிக்கையை வச்சு அந்த நம்பிக்கையின் மூலமாக வாழ்க்கையில் பல நல்ல காரியங்களை நம்ம அடைய வேணும்னு சொல்லி தான் நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார், மனதை கொடுத்துருக்கிறார். மனசு எதுக்கு இருக்குது? நம்பிக்கையை வைக்கணும். நம்பிக்கை எதுக்கு? நம்பிக்கை வச்சா தானே அதை அடையிறதுக்கு. நான் நல்ல காரியங்களை நம்பணும், நம்பிக்கை வைக்கணும், அது குறித்த நம்பிக்கையை, அப்போ தான் நான் அதை அடைய முடியும். இப்படி தான் கர்த்தர் நடத்துகிறா இருப்பாருங்க. சரி, எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11 1, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பிக்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீங்கள் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் நம்பிக்கை என்ன? அதனுடைய உறுதி தான் விசுவாசம் என்று இங்கே வாசிக்கிறோம். அப்போ
நம்பிக்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் லேசாக பார்ப்போம். நம்பிக்கைனா என்ன? அப்போ நம்பப்படுகிறவர்களின் உறுதினு சொன்னால் இப்படி சொல்லலாம். பாருங்க, கனவு காண்றோம், ராத்திரியில் கனவு காண்றோம். கனவு கண்டிருக்கீங்களா? இதெல்லாம் மட்டும்தான் காண்றேன்னா. கனவு காண்கிறோம். கனவு வரும்போது சில கனவு பாருங்கள் ரொம்ப ஜோராக போகும். ஒரு பெரிய சினிமா போகிற மாதிரி போயிட்டுருக்கோம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு எங்கேயோ நோண்டி நீங்கள் ஒரு புதையில பாட்டா மாதிரியும், ஒரு தங்க புதையல் அப்படியே இருக்குது. நீங்கள் போய் ஆழமாக போய் அதில் இறங்கி போயிட்டு இருக்கிறீங்க. கிட்ட வந்தாச்சு, திறந்தாச்சு, கண்ணுக்கு முன்னால் இருக்குது. கையை வச்சு அழுறதுக்கு முன்னால் அலாம் அடிச்சிருச்சு. கீரிங் இது அடிக்க கனவு கலைஞ்சி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோடனே இவ்வளோ நல்ல கனவு வந்தோடனே அது அலாம் வந்து கெடுத்து விடுது பாருங்கள். அடைச்சி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அந்த அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா போத்திக்கிட்டு வேணும்னே தூங்குறோம். ரீல் திரும்ப ஓடட்டோன்னு, ஆன் ஆகட்டோன்னு. அதே மாதிரி என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் படுத்தவொடனே திருப்பி அந்த கனவு அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்படியே ஆயிருக்கா? எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் ஆகுதா, உங்களுக்கெல்லாம் ஆகுதா? ரீல் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, அதை விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் கனவுகள்லாம் பாருங்கள், முக்காவாசி கனவுகள்லாம் அப்படிலாம் கனவு காண்டிங்கன்னா, சில கனவுகள் வந்து பரவாயில்ல, பட் முக்காவாசி கனவுகள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கூட கேட்டால் என்னன்னே தெரியாது. ஃபுல் நைட்டு ஓடி இருக்கும் அது. ஆனால் காலைல என்ன பெரிய சொப்பனம் கண்டேன் அப்படின்வாங்க. என்ன தான் சொப்பனம் கண்டேன் சொல்லுன்னா ஒரு சின்ன லைன் கூட சொல்ல முடியாது. சொப்பனது என்னமோ கண்டேன், என்னென்னத்தையோ பார்த்தேன், என்ன ஞாபகம் வரல எனக்கு என்ன. அதுக்குள்ளே கலைஞ்சிருச்சு பாருங்கள். கனவு வந்து ஒரு சின்ன மேகம் மாதிரி அப்படியே வந்து அப்படியே பெரிய இது மாதிரி கிளம்பி வந்து எல்லாம் இருந்து கடைசியில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒன்றும் ஒரு சின்ன அதனுடைய ட்ரேஸ் கூட கிடையாது, கொஞ்சம் கூட அதை பற்றி ஒரு ஞாபகமே இருக்கிறது இல்லை. ஆனால் வேறு விதமான ஒரு கனவு இருக்குது, அதை குறித்தான் வேதவசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாமல் அல்லது தரிசனம் இல்லாமல், வித்தவுட் அ விஷன் மை பீப்புள் பெரிஷ், தரிசனம் இல்லாதவர்களாக என்னுடைய ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. வாழ்க்கையில் ஒரு தரிசனம் தேவை. இந்த மாதிரி மறைகிற கனவல்ல, கலைகிற கனவல்ல, வாழ்க்கைக்கு ஒரு கனவு தேவை. நான் நாளைக்கு எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் திருமணம் எப்படி இருக்கணும், என் கையின் பிரயாசம் எப்படி இருக்கணும், என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கணுன்றதை பற்றிய வாழ்க்கையை குறித்த ஒரு கனவு தேவை. நிறைய பேர் இதெல்லாம் யோசித்து கூட பார்க்குறது இல்லை. பாருங்கள், பிஸியாக வேலைக்கு போக வேண்டியதோ வர வேண்டியது, இப்படி ஏடி முன்னால் உட்காந்துருக்க வேண்டியது, அங்கே ஏதாவது ஓடிட்டு அதை பார்த்துட்டு இப்போ படுக்க வேண்டியது, கடைசியில் இதுதான் கனவாக வரும். இங்கே என்ன பே எல்லாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் நைட்டில் வந்து திரும்பி இவங்களை விசிட் பண்ணோம், ரீவிசிட்டு. அதனால தான் வெறும் டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, கொஞ்சம் பைபிளை வாசிக்கணும். ஏன்னா இது வேறு விதமான ஒரு கனவை உண்டாக்கும். சுகமில்லாமல் இருக்கிறவர்களுக்கு சுகமாகிறது போல் ஒரு கனவு உண்டாகும். எழுந்து நடக்க முடியாதவர்களுக்கு எழுந்து நடக்கிறது போல் ஒரு கனவு, பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு பலன் பெற்றவர்களாக இருக்கிறது போல் ஒரு கனவு, நல்லா வாழ்கிறது போல் ஒரு கனவு, நீடிய வாழ்வு அடையிற மாதிரி ஒரு கனவு, நல்லா இருக்கிறது போல் ஒரு கனவு, அப்படிப்பட்ட ஒரு கனவை தேவனுடைய வார்த்தை உண்டாக்குகிறது இல்லைங்களா? இந்த தரிசனம் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் பாருங்கள். இந்த இந்த கனவு தான், இந்த கனவு வந்து நம்பிக்கை, இதைத்தான் நம்பிக்கைங்கிறோம். ஹோப் இஸ் லைக் எ ட்ரீம். நம்பிக்கைங்கிறது ஒரு கனவை போல. இது வந்து கலைகிற கனவு இல்லை, இது நினைவாக வேண்டிய ஒரு கனவு. கனவுன்ற ஸ்டேஜில் இருக்குது, அது வந்து நினைவாக்க முடியும். சிலர் பாருங்கள், கனவை மனசில் வச்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு கனவு மனசில் இருக்குது. அதை வச்சு என்னமோ பண்ணி அந்த கனவை நனவாகிற வரைக்கும் விட மாட்டாங்க. பெரிய பெரிய ஆளெல்லாம் பாருங்கள், அப்படி தான் ஆக்கியிருக்கிறாங்க. உள்ளே ஒரு கனவை வச்சு அந்த கனவையே குறிக்கோளாக வச்சு வேலை செஞ்சு 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 அந்த கனவை நனவாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி கனவை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ராத்திரி பார்த்து காலையில் கலையிற கனவு இல்லை, ஏதோ புஷ்வான மாதிரி போயிடுற கனவு இல்லை, இந்த மாதிரி ஒரு கனவு. ஹோப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கனவு, நனவாகிற ஒரு கனவு. அந்த மாதிரி ஒரு கனவு நமக்கு உண்டாக வேண்டும். பாருங்கள், அப்படி ஒரு கனவு வசனத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது. வசனத்தை கொண்டு தான் கடவுள் நம்முடைய அப்படி நமக்கு அப்படி விட்டு ஒரு கனவை தர்றார். நம்முடைய வெற்றியை குறித்த ஒரு கனவு, நம்முடைய ஜெயத்தை ஒரு குறித்த, வாழ்வை குறித்த ஒரு கனவு, நம் நன்றாக இருக்கிறத குறித்த ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு உள்ளே உண்டாகுது. உண்டான உடனே நாம் என்ன பண்ணணும்? அதோடு விட்டுறக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? மறுபடியும் கர்த்தருடைய வசனத்துக்கு போகணும். ஏன்? கனவு வந்துருச்சு கர்த்தன் மூலம், வசனம் மூலமாக. இப்போ என்ன வரணும்? விசுவாசம்
பெருகணும். விசுவாசம் தான் ரொம்ப வல்லமை உள்ளது. இந்த கனவை நனவாக்கி தரக்கூடியது விசுவாசம். கனவு இருந்து விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பாருங்கள், தெர்மோஸ்டாட் பற்றி சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஆள் வந்து தெர்மோஸ்டாட்டை பார்த்தாரு. ஒரே உஷ்ணமாக இருந்தது, வேர்த்து கொட்டிகிட்டு இருந்தது. திடீர்னு யாரோ வந்தாங்க, அந்த தெர்மோஸ்டாட்டை இப்படி இப்படின்னு பண்ணாங்க. ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆளுக்கு ஒரே ஆச்சரியம், போய் கேட்டாராம், என்னப்பா பண்ணாதேன்னு. இல்லைங்க, டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக வச்சேன், நல்லா குளுன்னு இருக்கட்டும்னு. அதான் குளிர் நல்லா வந்திருக்குது, காற்று வருதுன்னாராம். இது எங்கேப்பா கிடைக்கும்னாரான். இந்த பிரசவாக ரோடில் கிடைக்கும், கடையில் போய் விசாரிச்சுப்பார், தெர்மோஸ்டாட்னு கேளுன்னு. அங்கே போனப்போ சும்மா 200-300 ரூபாய்க்கு வாங்கலாம் அது. ஆனால் இவ்வளோ தானா வேலை, இவ்வளோ நேரம் குழு குழுன்னு இருக்குதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் வீட்டில் போட்டு வீட்டில் எல்லோருக்கும் சொன்னாரான், கொஞ்சம் நேரம் இருங்க, என்ன அற்புதமாக கூலாக போகுது பாருலாம், ஒரு பெரிய அற்புதத்தையே நடத்தி காட்டுறோம் பாரு இப்போ அப்படின்னு சொல்லி செவுத்தில் போட்டு அதை வச்சுட்டு கரெக்டாக போய் இவர் பண்ண மாதிரியே நோண்டினாரான். என்னன்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம், நான் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்து வெயில் அதிகமாகி தாங்க முடியாத உஷ்ணம், என்ன பெரிய கூலிங் கிடைக்குன்னு ஒன்றும் கிடைக்கலையேன்னு கடைசியில் பார்த்தா என்னன்னு விசாரித்து பார்த்தா இது வெறும் தெர்மோஸ்டாட்டு. தெர்மோஸ்டாட்டு மட்டும் பார்த்தாது, மைண்டு வந்து ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி செட் பண்ணுகிற ஒரு கருவி, அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட போதனையை கேட்டு என்ன போதிக்கிறாரு, கிறிஸ்தவ போதனையாது இது, வந்து மைண்ட் சயின்ஸ் இது. இது மைண்டில் நினச்சே அதை பெண்ட் பண்ணிடலாம், இதை எப்படி ஆக்கிடலாம் அப்படி ஆக்கிடலான்ற மாதிரி ஒரு போதனை, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன் நான். கிடையாது, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் இப்போ சொல்கிறேன், வெறும் மைண்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்றேன். தெர்மோஸ்டாட் மாதிரி வெறும் அந்த தெர்மோஸ்டாட் இருந்தாலும் ஒன்று போய் மாட்டிட்டு கூல் ஆகணும்னு நம்மனா ஒன்றுமே நடக்காதோ, அதுபோல் வெறும் மைண்டை வச்சு நீங்கள் என்ன தான் செட் பண்ணாலும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு பின்னாடி இங்கே பெரிய மிஷின் இருக்குதுங்க, ஏர் கண்டிஷன் மிஷின் வாங்கி வச்சுருக்கு லட்சக்கணக்கான ரூபா போட்டு. அந்த மிஷின்களோடு இது கனெக்டடாக இருக்குது. இந்த தெர்மோஸ்டாட்டை இங்கே நீங்கள் 21 செட் பண்ணிங்கன்னா அது உடனே மிஷினை ஸ்டார்ட் பண்ணுது, வேலை செய்ய வைக்குது, கம்ப்ரெஸர்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அந்த 21 கொண்டு வர வரைக்கும் விடாது, உடனே கொண்டு வராது, கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கொண்டு வரும், கண்டிப்பாக 21 கொண்டு வரும். வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, ஓகன் அடிக்கிட்டோம் அது 44 போட்டோம் பரவாயில்ல, உள்ளே 21 கொண்டாந்து கொண்டாடாமல் விடாது, அது நிற்காது, கொண்டாந்துடும். எப்படி கொண்டாந்தது, வெறும் தெர்மோஸ்டாட்டில் அங்கே உள்ளே இருக்கிற மிஷின். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த தெர்மோஸ்டாட் ஆகிய மைண்டு வந்து தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றும் மைண்ட் சயின்ஸை பேசலை, மைண்ட் சயின்ஸை பேசுகிறவங்க அப்படி தான் பேசுகிறாங்க, நான் அதை பேசலை. நான் என்ன பேசுகிறேன், உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறது, இருதயம் புது சிருஷ்டிப்பாக இருக்கிறது. இந்த புது சிருஷ்டிப்பாக இருக்கிற இந்த இருதயத்தில் விசுவாசம் என்கிற வல்லமை, மலைகளை பெயர்க்கக்கூடிய ஒரு மிஷின் உள்ளே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி உள்ளே வச்சிருக்கிறார் கடவுள், அதான் இருதயம். இருதயம் விசுவாச இருதயமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ள இருதயம் வந்து மைண்டோட ஒத்துழைச்சி தான் வேலை செய்யுது, மைண்டும் இருதயமும் கனெக்டடாக இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். வெறும் ரட்சிக்கப்பட்டிருந்து பிரயோஜனம் கிடையாது, நிறைய விசுவாசிகளுக்கு தான் புரியுறது இல்லை. பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, புது சிருஷ்டி ஆகிட்டேன், சரி ரொம்ப சந்தோஷம், மைண்டு பழசாக தானே இருக்குது, இது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுமே, இதை இதை புதுசாக்காமல் இந்த மிஷினை வச்சு ஒன்றும் நடக்காது. இந்த செட்டிங், இந்த செட் பண்ணுற இது வேலை சரியாக வேலை செய்யணும், சரியாக செட் பண்ண முடியணும் இதில். இல்லைனா வெளியில் 44 இங்கே உள்ளே அதிகமாகிடும், ஏன்னா மூடி இருக்குது எல்லாம். ஹலோ, இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிடும், இது அவன் மாதிரி. அப்போ இது வேலை செய்யணும், இது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அருமையாக செட் பண்ணலாம். இது வந்து இதோட கனெக்டடாக இருக்குது, மைண்டு வந்து ஹார்ட்டோட கனெக்டடாக இருக்குது. உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் மனதில் மூலமாக செயல்பட்டு அது பெரிய காரியங்களை சாதிக்கிறது. இப்படி தான் காரியங்கள் நடக்குது பாருங்கள். அதனால தான் பாருங்கள், பிசாசு எப்பவும் மனதை தான் தாக்குறான், மனது தான் ஒரு போர்க்களமாக இருக்கிறது. பிசாசு வந்து உள்ளத்தில் இருதயத்தில் வந்து ஒன்றும் பண்ணுறது இல்லை, ஏன்னா அங்கே ஆவியானவர் இருக்கிறார், ஓத தான் கிடைக்காங்க பிசாசு. ஆனால் அந்த மனம் வந்து முற்றிலும் புதிதாக தான் இருக்கிறதுனால இந்த மனதை வந்து அவன் தாக்குறான், மனதில் பல பிரச்சனைகள் அவன் ஏற்படுத்துகிறான் பாருங்கள். அதனால தான் அந்த மனதை குறித்து பேசும்போது தலை சீரான்னு சொல்லி அதை எப்படி மனதை எப்படி பாதுகாக்கணும்னு பேசும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:8 எல்லாம் பார்த்திங்கன்னா
தலைச்சேராவை பற்றி சொல்லுது. ஏன்னா தலை எப்படி கவர் பண்ணுறோமோ அதுபோல் இந்த மனதை நல்லா கவர் பண்ணி பாதுகாக்க வேணும் அப்படின்றத பற்றி அது சொல்லுகிறது. ஏன் உண்மையே நம்பி இருக்கிற அவனை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக்கொள்வீர். Thou will keep him in perfect peace whose mind is stayed on you. Mind, அவர் பேர்லேயே இருக்கிறவனை அவர் பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுகிறார். பிசாசு வந்து மைண்டை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுறான் பாருங்க, மைண்டில் தான் அவனுடைய கவனம். அதனால தான் 2 கொரிந்தியர் 10 மூன்றுலேருந்து 5 வாசிக்கிறோம், நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவாரவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாம் தர்க்கங்களையும் தேவனுக்கு எதிராக இருக்கிற சகல மேட்டுமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறோம்ன்றார். அப்போ மைண்டை வந்து என்ன பண்ணணுமா, கொண்டாந்து மேட்டுமையான எண்ணங்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், கான்ட்ரரியாக போகிற எண்ணங்கள், எதிராக போகிற எண்ணங்கள் எல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த வேணும். ஏன்னா அந்த மைண்டை கண்ட்ரோலில் வைக்கலைன்னா, அதை கரெக்டாக செட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வைக்கலைன்னா எல்லாம் தாறுமாறாக போயிடும். உள்ளே எல்லாம் புது சிருஷ்டியாக இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, அதை வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால தான் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மைண்டு சரியாகலைன்னா வாழ்க்கை சரியாகவே முடியாது, சரியாக்க முடியாது. அதான் சொல்ல வரேன், பின்னால் பெரிய ஏர்கண்டிஷனிங் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வச்சுருக்கிறாங்க, அதை அவ்வளோ வச்சும் ஒரு தெர்மோஸ்டாட் வச்சு கரெக்டாக செட் பண்ணலாம், கரெக்டாக கூலிங் அச்சீவ் பண்ணவே முடியாது. எல்லாம் இருக்குது, அவ்வளோ லட்சம் செலவழிச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பெரிய பெரிய மிஷினாக இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஆனால் இந்த தெர்மோஸ்டாட்டை வச்சு செட் பண்ணி வச்சாதான் அது கரெக்டாக நமக்கு வேண்டிய அந்த சௌகரியம் இங்கே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அது போல் அதனால தான் மைண்ட் ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு உள்ளே உண்டாயிருக்குது, இந்த மனதை சரிப்படுத்தலைன்னா ஒன்றுமே சரியாக நடக்கவே நடக்காது என்பது தான் உண்மையான விஷயம். சரி, அப்போ இந்த மைண்டில் ஒரு பவரும் கிடையாது. பவர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் இந்த மைண்டு வந்து செட் பண்ணுற ஒரு கருவி மாதிரி செட் பண்ணிடலாம், என்ன வேணுமோ அதில் செட் பண்ணிடலாம். ஒரு கோல் செட்டர் அது. அது என்ன பண்ணுது, இருதயத்தை, இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை இயக்கி எங்கே கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. சரி, எப்படி 6 திருப்போம், ஒரு காரியத்தை கவனிப்போம் முடிகிறதுக்கு முன்னாடி. எபிரேயர் 6 ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. பதினோராம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. பாருங்கள், வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி சுதந்திரிக்கிறாங்களா, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். வெறும் விசுவாசத்தினால இல்லை, நீடிய பொறுமையும் இருக்கணும். கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணார் ஆபிரகாமுக்கு, அதை பற்றி தான் இங்கே சொல்லிட்டு வர்றார். பண்ணி ரொம்ப நாளாச்சு அது நிறைவேறதுக்கு, ஆனால் நிறைவேறிச்சு. ஆபிரகாமுடைய விசேஷம் என்னென்னா, அவனுக்கு விசுவாசம் மட்டும் இல்லை, அவனுக்கு பொறுமையும் இருந்தது. பொறுமைன்னா சாதாரண பொறுமை இல்லை, நீடிய பொறுமை இருந்தது. எவ்வளோ நாளாக நான் விடுறதில்லை, கடவுள் சொன்னதை நிறைவேற்றுவார். எவ்வளோ நாளானா என்ன, எனக்கு 100 1000 வயசானாலும் என்ன, கடவுள் சொன்னதை நிறைவேற்றுவார்னு சொல்லி உறுதியாக இருக்கிறான். உறுதியாக இருந்தது கண்டிப்பாக அதை பெற்றுக்கொண்டான். அதை நம்மளுக்கு உதாரணமாக சொல்கிறார், நீ அப்படி தான் பெற்றுக்கொள்ளணுன்றார். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், வெறும் விசுவாசம் மட்டும் இல்லை. சிலருக்கு விசுவாசம் எப்படின்னா, நான் இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்க நேத்தே வந்துடும்னு எதிர்பார்த்தேன். இவங்களுக்கு வந்து எல்லாம் இன்ஸ்டன்ட்டு, இன்ஸ்டன்ட் சாம்பார் காலமாகி போச்சு. இப்போது இன்ஸ்டன்ட் சாம்பார், இன்ஸ்டன்ட் ரசம், எல்லாம் இன்ஸ்டன்ட்டு பாருங்கள். இப்போ பஜ்ஜி போண்டா என்னென்ன இப்போ டிவியில் பார்க்குறேன், என்னென்ன வரணுமோ ஒன்றும் இப்போ ஒன்றும் சமையலே தெரிய வேண்டியதில்லை யாருக்கும். எல்லாத்தையும் வாங்கி இப்படி போட்டால் அது வந்துடுது, அவ்வளோதான். எல்லாம் இன்ஸ்டன்ட்டு, உடனடியாக, ஒன்றும் எதுவும் அரைக்க வேண்டியதில்லை, பிடிக்க வேண்டியதில்லை, கலக்க வேண்டியதில்லை, எல்லாம் அவங்க கலெக்டி அரைச்சி அவங்க எல்லாம் பண்ணி இப்படி போட்டு எடுத்துட வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கூட நல்லா போண்டா செய்யலாம் போல இருக்குது. அதனால் எல்லாமே இன்ஸ்டன்ட்டு. அப்போ வாக்குத்தத்தங்கள் வரும்போது ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க, இன்ஸ்டன்ட்டு. கண்ணை மூடி ஜாமண்டி திறந்து பார்த்தேங்க, என்னங்க ஜவம் பண்ண ஒன்றுமே நடக்கலை, ஜவம் பண்ணி கடன் தரத்துக்குள்ளே ஏதாவது ஆகிடும்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறேன். ஒன்றும் நடக்காது,
இது வந்து நீடிய பொறுமையோடு சுதந்திரிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். சொல்கிறார் பாருங்கள் அடுத்த வாசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரையும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். நமக்கெல்லாம் பாடம் போதிக்கிறார் ஆபிரகாமை வச்சு அவன் எப்படி பொறுமையோடும் விசுவாசத்தோடும் எல்லாத்தையும் சுதந்திரித்தான் சொல்லி வாக்குத்தத்தை சுதந்திரித்தான்னு சொல்லி நமக்கு பாடம் சொல்கிறார். இப்போ சொல்கிறார் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆணையிடும்படி தமிழ் பெரியவர் உருவம் இல்லாதபடியால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார் கர்த்தர்னு சொல்கிறார், ஆசீர்வதிச்சார், அவனுக்கு வாக்கு பண்ணி அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தாராம், தமது பேரில் ஆணையிட்டு கொடுத்தாராம். ஏன்னா அவரை காட்டிலும் பெரிய ஆள் யாரும் இல்லை. ஆணையிடும்போது பாருங்கள் ஆபிரகாமுக்கு ரெண்டு காரியம் பண்ணார், ரெண்டு மாறாத விசேஷங்கள்னு சொல்லியிருக்குது, அவைகளினாலே இதை உறுதிப்படுத்தினாராம் அவனுடைய அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை. எப்படி உறுதிப்படுத்தினாராம் பாருங்கள் வாசிய, மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி தேவன் பாருங்கள் பொய்யே சொல்கிறதில்லை. அவர் ஒரு தடவை சொன்னார்னா போதும், நூறு தடவை சொன்ன மாதிரியார் இல்லையா, அப்போ நிச்சயமாக நடக்கும். அவர் சொன்னார்னா அவர் ஒன்றும் வாக்கு பண்ண வேண்டியதில்லை, அவர் வந்து ரொம்ப சத்தியம் பண்ணியெல்லாம் தர வேண்டியதில்லை. ஆனால் ஆணையிட்டு கொடுக்குறார், சத்தியம் பண்ணி தர்றார் ஆபிரகாமுக்கு. அவனுக்கு சொன்னது மட்டும் இல்லை, ரொம்ப நம்ப முடியாத வாக்குத்தமாக இருக்கனால அவன் மனுஷனாக இருக்கப்படினாலும் அவனுக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு மிருகத்தை கொண்டாந்து ரெண்டாக வெட்ட சொல்லி புழக்க சொல்லி ரத்தத்தை சிந்த சொல்லி அது நடுவே அவர் கடந்து சென்று நான் அவனுக்கு சொன்னபடி செஞ்சு அவன் செய்யலைன்னா நான் இப்படி ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லி ஆணையிடுறாரு. அவனுக்கு சத்தியம் பண்ணி தர்றாரு, நான் செய்யலைன்னா நான் இந்த செத்த மிருகம் போல் இருப்பேன்றது போல் சொல்லி அவனுக்கு அவன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. எவ்வளோ கருணை உள்ளவர் பாருங்கள், அவன் புரிஞ்சுக்கணுமே, இவர் ஒன்றும் பொய் சொல்கிறவர் இல்லை, இருந்தாலும் அவனுக்கு புரியணுமே, அதனால் அப்படி பண்ணி கொடுக்குறார். நமக்கும் அப்படி தான் பண்ணி கொடுத்துருக்கிறாராம். இந்த புதிய உடன்படிக்கை என்னதுக்கு, வேத வாசனம் சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான அவருடைய குமாரனையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி, ஏன் சிலுவையில் தம்முடைய குமாரனை கொடுத்தாரு, ஒரு காரணம் என்னென்னா நமக்கு எல்லாத்தையும் தருவார்னு நம்ம நம்ப மறுக்கிறோம். நம்ம மறுக்கிறவர்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுக்குறார், பாரு என் குமாரனை பாரு, என் குமாரனையே கொடுத்துருக்கேன்னா நான் மற்றது எல்லாத்தையும் உனக்கு தர மாட்டேனா அப்படிங்கிறாரு. பாருங்கள் கத்தர் எவ்வளோ கருணை உள்ளவர் பாருங்கள், கத்தர் ஆணையிட்டு ஒன்று தர வேண்டியதில்லை, சத்தியம் பண்ணி தர வேண்டியதில்லை. சத்தியம் பண்ணும்போது எப்படி சத்தியம் பண்ணி தர்றாங்க, சத்தியம் பண்ணி தர ஆளுகளை பார்த்துருக்கீங்களா, ஒன்று ஏன் சத்தியம் பண்ணி தர்றாங்க அவளை நம்பவே முடியாது, அதனால தான் சத்தியம் பண்ணி தர்றாங்க. அதனால தான் அவன் சத்தியம் பண்ணும்போது எல்லாரையும் எழுப்பான், என்ன சொல்லுவான், எங்கள் அம்மா பேரில் சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணும்னு, ஏன்னா அம்மா பேரில் சத்தியம் பண்ணான்னா கடைசியில் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அதனால் அப்படி பண்ண மாட்டான், செய்வான், அம்மா பேரில் சத்தியம் பண்ணியிருக்கான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், என் புள்ள பேரில், ஒரு புள்ள தான் இருக்கும், என் புள்ள பேரில் சத்தியமாக சொல்கிறேன்னா உடனே நம்பிடுறோம், ஏன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டான், ஏன்னா பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதனால் புள்ள பேரில் சத்தியம் பண்ணானேன்னு சொல்லி நம்புகிறோம் நம்ம. ஏன்னா அவன் நம்பிக்கைக்குரியவனே கிடையாது. கர்த்தர் முழுக்க முழுக்க நம்பிக்கைக்குரியவர், இருந்தாலும் அவர் சத்தியம் பண்ணி தர விரும்புகிறார். மனுஷனுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு அவர் சத்தியம் பண்ணி தர விரும்புகிறார். நமக்கு பூரண நம்பிக்கை உண்டாகும்படியாக சத்தியம் பண்ணி தர்றார். சத்தியம் பண்ணி தரும்போது அவர் எங்கே போவார் ஆளுக்கு சத்தியம் பண்ணுறதுக்கு, அவர் அம்மாவை ஒட்டுற முடியும் முடியாது, அவரை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. சத்தியம் பண்ணுறவன் அவரை விட பெரிய ஆள் மேலே தானே சத்தியம் பண்ணுறான். அப்போ கடவுள் மேலேயும் சத்தியம் பண்ணுவாங்க திலர், எனக்கு தெரியும் கடவுள் நம்மளோட பெரியவர்னு. இவர் யார் மேலே சத்தியம் பண்ணுவார், அதனால தான் சொல்லியிருக்கு அவர் தமது பேர்லேயே சத்தியம் பண்ணி தர்றார், வேணா வேறு ஆள் இல்லை, தாம் பேர்லேயே சத்தியம் பண்ணி தருகிறார். அப்படி செய்தாராம். 19 வசனம் பாருங்கள், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிற இந்த வசன வார்த்தையெல்லாம் கவனிங்க. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம அடைவோன்ற அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும், ஷோர் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னு ஒரு ஆங்கிலத்தில், நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாத போகிறதுமான, டக்குன்னு இந்த பழைய ஏற்பாடு பிக்சரை கொண்டாடுறாரு. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் ஒரு பெரிய திரைச்சலை இருந்தது இல்லையா, சிலுவையில் அவர் தொங்கும்போது திரைச்சலை ரெண்டாக கிழிஞ்சுது,
அந்த திரைச்சலைக்கு பின்னால் யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி அங்கே யாருமே போக முடியாது. அங்கே அந்த மாதிரி ஒருத்தர் மருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மட்டும் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு திரைச்சல் அது. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற, தேவனே இருக்கிற இடம். என்ன சொல்கிறார்? அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்திலே போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்குது. அதான் நம்முடைய நம்பிக்கை வந்து நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. எங்கே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது? அந்த திரைக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் பேர்லேயே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. அதனால் அதை அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்குதுன்றார். அப்புறம் சொல்கிறாரு, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்குள்ளே அந்த நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசி. என்ன அர்த்தம் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாரு? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, இதை மட்டும் பிடிச்சிங்க. நமக்கு முன்னோடின்றார், ஆத்தும நங்கூரம்ன்றார். கப்பலில் கப்பல் அலசரிப்பட்டு எங்கேயா திரும்பி அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடாதபடிக்கு ஒரு இடமா நிற்க வைக்கிறதுக்கு, ஸ்டடியாக நிற்க வைக்கிறது தான் நங்கூரம் போடுறாங்க இல்லையா. அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் அவ்வளோ இல்லாத காலத்தில், ரேடாரு மற்ற எக்யூப்மெண்ட்லாம் இல்லாத காலத்தில், கரை வந்து சேரும்போது கிட்ட வந்த பிறகு பாறைகள் நிறையா இருக்கும். கரை வந்து சேர்கிறத இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வரணும். மேகமூட்டமெல்லாம் இருந்ததுன்னா முன்னால் என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியாதான். என்னமே தெரியாதனால என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே போனால் தெரியாத இடத்துல இப்போ கண்ணு தெரியாமல் போனால் எங்கேயாவது பாறையில் அடிபட்டு கடைசியில் போய் சேர முடியாது, எல்லாம் சரக்கெல்லாம் தண்ணியில் போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தன் முன்னாடி இறங்குவானா, முன்னோடி. அதுதான் சொல்லியிருக்கு, இயேசு நமக்கு முன்னோடியாக போனார். முன்னாடி இறங்குவானா, முன்னாடி இறங்கி அந்த தண்ணியில் ஒரு கயிறு அவன்கிட்ட கொடுப்பாங்களாம், நீண்ட கயிறு, அதை அப்படியே சுற்றி சுற்றி காயில் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்களாம். அதை எடுத்துக்கிட்டு அவன் முன்னாடி போவானான் அந்த கரையை நோக்கி. அந்த பாறைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து, இந்த கப்பல் வர முடியுமான்னு பார்த்து, அதுக்கு வழி உண்டாகிற விதத்தில் பாதையை தேடி அவன் போவானா. போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், மேகம் மூட்டமாக இருக்குமா, மேகத்துக்குள்ளே அவன் போவானா, கடைசியில் மேகம் அப்படியே மூடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு திரை மாதிரி மூடிக்குமா அந்த மேகம், அதுக்கு அந்த பக்கம் அவன் போயிடுவான், போய் கரையை போய் சேர்ந்துருவானான். இவன் போய் சேர்ந்தானா அவங்களுக்கு தெரியாது. போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணுவானா, அந்த கயிறை இழுத்து ஒரு பெரிய பாறையில் நகர முடியாத அளவுக்கு கட்டுவானா, அந்த பாறை யாரும் நகர்த்த முடியாது, ஸ்ட்ராங்கான பாறையில் அந்த கயிறை கட்டிடுவானா. அந்த கயிறு அடுத்த பக்கம் எங்கே இருக்குது, கப்பலில் இருக்குது. கட்டிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற கயிறெல்லாம் இழுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நல்ல ஒரு நாலு ஜெர்க் விடுவானா. அசை அசைச்ச உடனே அந்த கப்பலில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச போய் சேர்ந்துட்டான், கட்டிட்டான், நமக்கு அது தெரியப்படுத்துகிறான், இதுதான் சிக்னல்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கப்பலில் வேலை செய்கிற மற்ற ஆளெல்லாம் இறங்குவாங்களாம் தண்ணியில். இறங்கி அந்த கயிற்றையே பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறு எந்த வழியெல்லாம் போதோ அந்த வழியாக அந்த கப்பலை அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து கரையை சேர்ப்பாங்களாம் பத்திரமாக. முன்னால் ஒன்றும் தெரியாது, மேகம் மூடிட்டுருக்குது, ஆனால் கயிற்றை பிடிச்சே அந்த பாதையை பின்பற்றி அந்த கயிறு எந்த வழியாக வருதோ அந்த வழியாக வந்து கரையில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்களாம். என்ன சொல்ல வர்றாரு, நமக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் இதெல்லாம் செய்வேன்ருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், செஞ்சார், அவன் பொறுமையோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டான் எல்லாம் பண்ணான். உங்களுக்கும் சில வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள், பொறுமையோடு இருங்க, பெற்றுக்கொள்வீர்கள். பெறுவோமா பெற முடியாதா, நமக்கு பெற மாதிரி தெரியலையே, ஒரே மேகமூட்டமாக இருக்குதே, போய் சேருவோமா போக மாட்டோமா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்றாரு. நமக்கு ஒரு முன்னோடி நமக்கு முன்னால் போயிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார், போய் அந்த கயிறு ஒன்று எடுத்துகிட்டு கொண்டு போய், நமக்கும் தேவனுடைய சமூகத்துக்கும் இடையே ஒரு கயிறு இருக்கிறது, அதுதான் அந்த விசுவாசம்ன்ற கனெக்ஷனு. இந்த கயிறை என்ன பண்ணாராம், அவர் கொண்டு போய் நேராக கொண்டு போய் திரைக்கு அந்த பக்கம் போயிட்டு மகா பரிசுத்த ஸ்தலமாகி தேவனுடைய பிரசன்னத்திலே நுழைஞ்சு சிங்காசனத்திலே கொண்டு போய் சிங்காசனத்தை சுற்றி அந்த கயிறை ஸ்ட்ராங்காக கட்டிட்டார். நம்முடைய ஆத்துமாவின் நங்கூரமாக அது இருக்கிறது. என்னுடைய விசுவாசம் அசைக்க முடியாது, என்னுடைய நம்பிக்கையால் அசைக்க முடியாது. கர்த்தர் எனக்கு சொன்னது நிச்சயமாக செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது நிச்சயமாக அவர் செய்வார். அந்த சிங்காசனத்தை சுற்றி அந்த கயத்தை கட்டிட்டு அங்கே எனக்கு முன்னோடியாக அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவராக அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார், எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கயிறு அங்கே தான் இருக்குது, அதை யார் அறுக்க முடியாது, அது எங்கேயும் போகாது. அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அந்த சிங்காசன தண்டையில் தான் எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அங்கே இருக்கிறது. எனக்காக அது ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேலான காரியங்கள் அது பேசி கொண்டிருக்கிறது, எனக்கு அது பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவ சமூகத்திலே அவருடைய சிங்காசன தண்டையிலே அங்கே இருந்து கொண்டு எனக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இறங்கி இந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டே
அங்கே வர்றோம். மேகம் இருந்தால் என்ன, காற்று அடித்தா என்ன, அலை அடித்தா என்ன, எவ்வளவு கப்பல் ஆடினாலும் என்ன, எங்கேயும் போகாது. கண்டிப்பாக இந்த கப்பல் போய் சேர்ற கப்பல். ஹலோ, இந்த கப்பல் போய் சேருமா? என்ன கனெக்ஷன் அங்கே இருக்குதுங்க, சிங்காசனத்தில் இழுத்து கட்டியிருக்குது, தேவ சமூகத்தில் இழுத்து கட்டிட்டார் கொண்டு போய். எனக்கு முன்னால் அங்கே போயிட்டு எனக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றும்படியாக எனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றும் நிறைவேறாமற் போகாது, நிச்சயமாக இது நிறைவேறும். அதுக்கு கேரண்டி அவர், என்னுடைய ஆத்துமாவின் நங்கூரம். இருக்கீங்களா? அப்போ நீங்கள் வெற்றி அடைய முடியுமா? நிச்சயமாக அடைவீங்க. வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக முடியுமா? ஒரே மேகமாக இருக்குதுங்க, என்னான்னு தெரியல. தெரியலன்னா அதனால் பரவாயில்ல, கனெக்ஷன், கயிறு கனெக்ஷன் இருக்குதே. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக அங்கே கனெக்ட் பண்ணியிருக்குது. இந்த பக்கம் ஒரு எண்ட் இருக்குது, அந்த பக்கம் ஒரு எண்ட் இருக்குது. இந்த கயிறை பிடிச்சிட்டு போனால் கண்டிப்பாக போய் சேர்ந்துடுவேன். தெரியாதனால பரவாயில்ல, இனிமேல் கண்ணை கூட கட்டிடலாம், பரவாயில்ல, போய் அடுத்த பக்கம் சேர்ந்தே தீருவேன். ஏன்னா அந்த கயிறு தான் கனெக்ஷன், என்னுடைய விசுவாசம் அந்த நம்பிக்கையோடு என்னை கனெக்ட் பண்ணுகிறது. இந்த விசுவாசம் என்ன கயிறை பிடித்து கொண்டு நான் நம்பி இருக்கிற அந்த எல்கையை சென்று அடைவேன். அடைவீங்களா அடைய மாட்டீங்களா? ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கயிறு. அதனால் போய் சேருவோம்ன்ற பேச்சு இடமே கிடையாது, நிச்சயமாக போய் சேருவீங்க. எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளை எங்கள் உள்ளங்களோடு பேசினபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், மாறாதவர், அது அப்படியே நிறைவேற்ற நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர். எங்களுக்கு முன் சென்றிருக்கிறீர், எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறவர். மேகம் போன்ற காரியங்கள் மூடிக்கொண்டிருந்தாலும், அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குன்ற எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும், நிச்சயமாய் நாங்கள் நம்பி கொண்டிருக்கிறதை அடைந்தே தீர்வோம் என்கிற நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நங்கூரம் போல் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அசையாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். அலசடிப்படாத, தத்தளிக்கிற, அங்கலாய்க்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதுகிறது. உண்மையிலே நம்பிக்கை, உண்மையே நம்பி இருக்கிறவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். மெய்யாகவே அந்த பூரண சமாதானத்தினால் ஒவ்வொருவரை காத்துக்கொள்வீராக. அசையாத அந்த கப்பலை போல கத்தாவே, தங்கள் லக்கை சென்று அடையவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் வைத்திருக்கிறபடியா ஆளுமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே கனமதி மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.